வணக்கம் மாணவ தங்கங்களா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது நமக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும், எது ஐசோடோப்பு, எது ஐசோபார், ஐசோடோனு. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுன்னு சொன்னால் அது உனக்கு ஈஸியாக மறக்காமல் இருக்கும். பார் தங்கம், ஐசோடோப் இந்த ஆர்டர் தான் நம்ம நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன், ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்க. முதல் இதுக்குரிய விளக்கம் பார்த்துருவோம், என்ன டெஃபினேஷன் பார்த்துருவோம். So what is isotope? The isotope, the species with the same atomic number. இப்போ சார் சொல்கிறது முக்கியம், same atomic number but different in mass number. மாஸ் நம்பரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்க, சேம் அட்டாமிக் நம்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாயா? ரைட். இப்போ ஐசோபார், இது ரெண்டும் ஒரு கம்பேரிசன் தான். அப்போ அதனால் அதையும் சொல்லிடுறேன், உனக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஐசோபார் என்ன அப்படின்னா, கவனி, ஸ்பீசிஸ் வித் த சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். எது மாறுபடுது? அட்டாமிக் நம்பர் டிஃபர் ஆகுது. அப்போ புரிஞ்சுக்க, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஐசோடோப்னா சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அதுவே ஐசோபார்னா அப்படியே அதுக்கு மாற்றி சொல்லிக்க வேண்டியதான், சேம் மாஸ் நம்பர், டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். இப்போ உனக்கு ஈஸியாக புரியும் பாரு, சார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உனக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். கவனி, ஐசோடோப் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா குளோரின். Chlorine 1735, then chlorine 1737. இப்போ பார்த்துக்க தங்கம், ஸோ ஸ்பீசிஸ் ரெண்டுமே குளோரின் தான், ஸோ சேம் அட்டாமிக் நம்பர் தான், 1717. எதில் மாறுபடுது? டிஃபரண்ட் இன் மாஸ் நம்பர். ஸோ குளோரின் 1735, குளோரின் 1737. இப்போ அடுத்து பார்த்தேன் தங்க, என்ன சொன்னேன்னா, ஐசோபாரோடைய எக்ஸாம்பிள் பார்த்தேன் அப்படின்னா, ஐசோபார் எப்படின்னா ஆர்கான் 1840, கால்சியம் 2040. கவனிச்சுக்க தங்கம், இதில் எது சேமாக இருக்குது? மாஸ் நம்பர் சேமாக இருக்குது, அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? அவ்வளோதான், இதான் ரெண்டு தான் கம்பேரிசன், ஐசோடோப், ஐசோபார். அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஐசோடோன், ஸ்பீசிஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இப்போ இது ரெண்டுலையும் பார்த்தா அப்படின்னா, புத்தகம் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், கீழே அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது சார், அப்போ இது வந்து ஐசோடோப்பு, மேலே வந்து மாஸ் நம்பர் சேமாக இருக்குது சார், இது ஐசோபார்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பீசிஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ முதல் சார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அப்புறம் எப்படி அந்த நியூட்ரானை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தங்கோ, போரான் 511, கார்பன் 612. இதுதான் எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா, ஐசோடோனுக்கு எக்ஸாம்பிள். சரியாயா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்படி சார் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்க தங்கம், ஒரு ஃபார்முலா, ஈஸி ஃபார்முலா. கவனி, நம்பர் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மாஸ் நம்பர் மைனஸ் என்னது, நம்பர் ஆஃப் புரோட்டான். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டானை அது சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடச்சிரும் அப்படின்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, மாஸ் நம்பர்னால் என்ன, வாட் இஸ் மாஸ் நம்பர், அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்துருக்கிறது, அந்த நியூக்ளியஸில் புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்துருக்கும், அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேருந்து நம்ம நியூட்ரானை கழிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது புரோட்டானை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரான் கிடைக்கும். சரிடா தங்கம்? ரைட். இப்போ பாரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து இதுக்கு பாரு, போரானுக்கு என்ன சார் கண்டுபிடிக்கிறது, போரான். சரி, போரானுக்கு நான் எப்படி நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். போரானுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் பாரு தங்கம், போரானுடைய மாஸ் நம்பர் என்னது, 11 மைனஸ் 5 என்னது, 6. 11 - 5 - 6. அதே மாதிரி எதுக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னா, கார்பனுக்கு பார்க்க போகிறேன். கார்பனுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ இருக்க போகுது, மாஸ் நம்பர் என்ன, 12 மைனஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் எத்தனை, 6 = 6. அப்போ சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.